ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசல உள்ள மகாகாலேஸ்வர் உஜ்ஜயனில் இருந்து விகாஷ் தூபே ஹிஸ்டரி ஷீட்டர் எட்டு போலீஸ் அதிகாரிகளை சுட்டு கொன்றுவிட்டு தப்பி ஓடின அந்த நபர் மத்திய பிரதேச உள்ள உஜ்ஜயன் கோவிலில் அரெஸ்ட் பண்ணப்பட்டான் விகாஸ் தூபே உஜயனில் உள்ள மகாகாலேஸ்வர் கோவிலுக்கு போயிருக்கிறான் அங்க ஒரு கடையில் அர்ச்சனை வாங்கி கொண்டிருக்கிற அங்க உள்ள கடைகாரர் விகாஷ் தூபையை அடையாளம் கண்டுபிடிச்சு அங்க உள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் மகாகாலேஸ்வர் கோவிலில் பூஜையை முடித்து விகாஷ் தூபை வெளியில வந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் அங்க உள்ள கார்டு விகாஷ் தூபையை மடக்கி பிடித்திருக்கிறார் உடனடியாக அங்க உள்ள போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து விகாஷ் தூபையை மடக்கி பிடித்தனர் விகாஸ் தூபே மேல அறுபதுக்கும் மேல வழக்குகள் உள்ளது யூபியில் போன வாரம் எட்டு போலீஸ் அதிகாரிகளை சுட்டு கொன்றுவிட்டு தப்பின குற்றவாளி இவன் போலீஸ் அதிகாரிகள் விகாஸ் தூபேயை அரெஸ்ட் பண்ற போது போலீஸ் அதிகாரிகளையே மிரட்டியுள்ளான் மே விகாஸ் தூபே ஹூ கான்பூர் வாலா நான் விகாஸ் தூபே கான்பூர் காரன் விகாஸ் தூபேயை புடிச்சு கொடுக்கிற நபருக்கு அஞ்சு லட்சம் பரிசு பணம் அறிவித்தது யூபி அரசாங்கம் விகாஸ் தூபேயோட அரஸ்டை பத்தி மத்திய பிரதேச அரசாங்கம் மற்றும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா இரண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார்கள் கடந்த ஏழு நாட்களில் பல இடங்களில் காணப்பட்டிருக்கிறான் விகாஸ் தூபே நேற்று முன்தினம் ஃபரிதாபாதில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறான் அங்கிருந்தும் தப்பிவிட்டான் விகாஸ் தூபே நான்கு ஸ்டேட்களில் ஒளியிறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருந்திருக்கிறான் விகாஸ் தூபே போன வாரம் விகாஸ் தூபேயை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிற போது ஏற்கனவே தகவல் அறிந்த விகாஸ் தூபே மொட்டமாடியில் இருந்து விகாஷ் தூபே மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் தரமாரியாக ஏகே ஃபார்ட்டி வைத்து துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறார்கள் அதில் எட்டு போலீஸ் அதிகாரிகள் இறந்துவிட்டார்கள் எட்டுக்கு மேல போலீஸ் அதிகாரிகள் சீரியஸான நிலையில் இருக்கிறார்கள் விகாஷ் தூபேக்கு தகவலை கொடுத்த அந்த இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்களை சஸ்பெண்ட் பண்ணியுள்ளார்கள் இந்த சம்பவம் நடந்தது பீர்கூ விலேஜ் சுபேபூர் ஏரியா கான்பூர் விகாஸ் தூபையை பத்தின விவரமான செய்தி சற்று நேரத்தில் மீண்டும் உங்களிடம் கொண்டு வர இருக்கிறோம்